மேசராசி அன்பர்களே, இன்றைக்கி உடல் நலம் மிக சரியாக இருக்குங்க. பணம் தொடர்பான விஷயத்தில் உங்கள் மனைவியோட இன்றைக்கி நீங்கள் சண்டையிடலாம். இருந்தாலும் உங்கள் அமைதியான தன்மையோட நீங்கள் எல்லாவற்றையுமே சரி செய்வீங்க. சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரலாம். அது உங்களை நெருக்கமான தொடர்புகள் மற்றும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களோட இருக்க செய்யும். காதலரோடோட இன்றைக்கி வெளியில் செல்வதாக இருந்தால் சர்ச்சையான பிரச்சனைகளை எழுப்புவதை தவிர்த்திடுங்க. இன்றைக்கி உங்கள் உயிரிலே கலந்துவிட்ட அந்த காதல் துணை நாள் முழுவதும் உங்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பார். ஒரு சூழ்நிலையை கண்டு நீங்கள் ஓடினால் அது மிக மோசமாக உங்களை பின்தொடர்ந்து வரும். உங்கள் துணைக்கு அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுத்து அசத்துங்க. இல்லை என்றால் அவருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்று தோன்றலாம். இன்றைய பரிகாரம். காதல் வாழ்க்கையை சிறப்பாக வைத்திருக்க ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு முன்னால் கற்பூரம் ஏற்றவும். ரிஷபராசி அன்பர்களே, மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஆக்கிரமிக்க இடம் தராதீங்க. அமைதியாகவும் டென்ஷன் இல்லாமலும் இருக்க முயற்சி செய்யுங்க. அது மன உறுதியை மேம்படுத்தும். பொழுதுபோக்கு இல்லைன்னா அழகு சாதனங்களை இம்ப்ரூவ் பண்ண அதிகம் செலவு செய்யாதீங்க. தூரமான இடத்துல இருந்து உறவினர்கள் இன்றைக்கி உங்களை தொடர்பு கொள்ளலாம். மாலையில் நண்பர்களோட வெளியில் சென்றால் திடீரென ரொமான்ஸ் வந்து சேருங்க. உங்கள் நம்பிக்கை அதிகரிக்குதுங்க. முன்னேற்றம் நன்றாக தெரியுது. பேசும்போது ஒரிஜினலாக இருங்க. நடிக்கிறதுனால எதுவுமே கிடைக்காது. இன்றைக்கி உங்களோட துணையோட உங்கள் வாழ்க்கையிலே மிகவும் இன்பமான பொழுதை நீங்கள் கழிக்கக்கூடிய நாள் இதுங்க. இன்றைய பரிகாரம். கருக்கொல்லியை தவிர்த்துடுங்க. கர்ப்பிணி பெண் இல்லைன்னா தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாங்க. அப்படி புண்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிதி நிலைமை நன்றாக இருக்குங்க. உங்கள் துணைக்கும் உண்டான அன்பு அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்கும். ஒருவரின் ஒருவர் கருத்து வேறுபாடுகளை மறந்து மனம் விட்டு பேசுவதற்கான காலகட்டம் இதுவென்று சொல்லலாம். இந்த காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுனராசி அன்பர்களே, உங்கள் ஆசைகள் மற்றும் லட்சியத்திற்கு பயம் காரணமாக பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்குங்க. இதை சமாளிக்க உங்களுக்கு சரியான சில ஆலோசனைகள் தேவைப்படுதுங்க. உங்களுக்கும் இன்றைக்கி கணிசமான அளவு பணம் இருக்கும். அதோட மன அமைதி இருக்கும். குடும்பத்தாரோட நலனுக்காக பாடுபடுங்க. உங்கள் செயல்கள் அன்பு மற்றும் ஆக்கப்பூர்வ நோக்கத்தினால் ஏற்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர பேராசையினால் ஏற்பட்டதாக இருக்கக்கூடாது. உங்கள் அன்புக்குரியவர்கிட்ட இருந்து அழைப்பு வரும் அப்படிங்கிறதுனால அருமையான நாளுங்க. வேலைகளை பொறுத்த வரையில் இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இன்றி இனிமையாக இருக்குங்க. இன்றைக்கி யாருக்குமே தெரிவிக்காமல் உங்கள் வீட்டில் தொலைதூர உறவினரின் நுழைவு இருக்கக்கூடுங்க. இது உங்கள் நேரத்தை கெடுக்கும். சோசியல் மீடியாவில் திருமண வாழ்வு குறித்து ஏராளமான ஜோக்குகள் இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி உங்கள் திருமண வாழ்க்கை குறித்து உங்களை தேடி ஒரு ஆச்சரியமான தகவல் வந்து சேருங்க. இன்றைய பரிகாரம். கர்ப்பிணி பெண்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அதிக அளவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. உங்கள் துணையின் அன்பு அபரிமிதமாக கிடைக்குங்க. கடகராசி அன்பர்களே, காற்றில் கோட்டை கட்டுவதில் நேரத்தை வீணடிக்காதீங்க. அர்த்தமுள்ள எதையாவது செய்வதில் சக்தியை செலவிடுங்க. இன்றைக்கி உங்கள் நகரக்கூடிய சொத்து திருட்டு போக கூடுங்க. இதனால் உங்களால் முடிஞ்ச வரை கவனித்து கொள்ளுங்க. தூரத்து உறவினர்கிட்ட இருந்து வரும் எதிர்பாராத செய்தி உங்களால் பிரகாசமாக மாற்றுங்க. சர்ப்ரைஸான ஒரு தகவல் உங்களுக்கு இனிய கனவை தருங்க. பெரிய நில பேரங்களை முடிக்கும் நிலையில் இருப்பீங்க. பொழுதுபோக்கு ப்ராஜெக்டுகளை ஒருங்கிணைக்கும் நிலையிலையும் இருப்பீங்க. உங்கள் நகைச்சுவை உணர்வு தான் மிகப்பெரிய சொத்துங்க. இன்று போல் என்றுமே உங்கள் திருமண வாழ்வு இருந்ததில்லைங்கிற அளவுக்கு இனித்துடுங்க. இன்றைய பரிகாரம் பற்றி தெரிந்து கொள்வோம். இன்றைய நாளில் பைரவ கோவிலுக்கு உங்களால் முடிந்த நன்கொடையை வழங்குங்கள். இது உங்களுடைய பொருளாதார நிலையை நன்றாக வைத்திருக்கும்.
அல்லது அன்னதானம் கூட வழங்கலாம். அப்படி செய்வது உங்களுடைய தொழிலில் நல்ல லாபம் ஈட்டுவதற்கும் வேலையில் சம்பள உயர்வு ஏற்படுவதற்கும் நல்ல வருமானம் கிடைப்பதற்கும் இது மிகவும் உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமில்லை. சிம்மராசி அன்பர்களே, மன ஆரோக்கியத்தை பராமரிச்சிடுங்க. அதுதான் ஆன்மீக வாழ்வுக்கு முதல் கட்ட தேவைங்க. மனம்தான் வாழ்க்கையின நுழைவாயில். ஏன்னா நல்லது கெட்டது எதுவுமே மனதின் மூலமே வருதுங்க. வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கவும் முதல் கட்ட தேவையான ஒளியை வழங்கவும் மனம்தான் உதவுது. அதிக சக்தியை செலவிடும் இன்னொரு நாளாகவும் எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதாகவும் இருக்குங்க. மத இடம் செல்வது இல்லைன்னா உறவினர் வீட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க. உங்களின் வெளிப்படை இல்லாத வாழ்க்கை துணைவரை டென்ஷன் ஆக்குங்க. இன்றைக்கி ஆஃபீஸில் உங்களுக்கு யாராவது நல்ல ட்ரீட் கொடுக்க கூடுங்க. இன்றைக்கி உங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறீங்க. தினசரி தேவைகளை கவனிக்க தவறியதுனால இன்றைக்கி மன அழுத்தம் ஏற்படுங்க. அது உணவு சுத்தம் செய்வது வீட்டு வேலை போன்ற விஷயமாகவும் இருக்கலாம். இன்றைய பரிகாரம் பற்றி தெரிந்து கொள்வோம். எந்த நாய்க்கும் உணவளிப்பது உறவை பலப்படுத்துங்க. உங்கள் வீட்டில் நாய் வளர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. அல்லது மற்ற நாய்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலம் உங்களுடைய அன்பானவருடைய உறவு உங்களுடன் பலப்படுங்க. கன்னிராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பேலன்ஸ் டயட் சாப்பிடுங்க. மற்றவங்களுக்காக நிறைய செலவு செய்ய விரும்புகிறீங்க. கடல் கடந்த உறவினர்கிட்ட இருந்து வரும் பரிசு உங்களை மகிழ்விக்கும். உங்கள் ஸ்வீட் ஹார்ட் உங்கள் நடமாடும் ஏஞ்சலாக மாறும் நாளைதுங்க. அந்த இனிமையான தருணத்தை உணர்ந்து மகிழுங்க. வேலையில் இன்றைக்கி மிக அருமையான நாளாகவே இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்களை நெருங்க முயற்சிப்பாங்க. ஆனால் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க நீங்கள் தனிமையில் நேரத்தை செலவிட விரும்புகிறீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் உறவில் வேறுபாடுகளை உருவாக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. வெளியாட்களோட ஆலோசனைப்படி நடக்காதீங்க. அது உங்கள் உறவுக்கு ஆபத்தானதுங்க. இன்றைய பரிகாரம், இன்று தாய்மையின் உணர்வுகளை மதித்து அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலம் உங்களுடைய நிதி நிலைமை நன்றாக இருக்குதுங்க. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு தூண்டுதல் தரும் உணர்வுகளை அடையாளம் காணுங்க. பயம், சந்தேகம், கோபம், பேராசை போன்ற நெகட்டிவ் சிந்தனைகளை ஒழிக்க வேணுங்க. அது உங்கள் விருப்பங்களின் எதிர்சக்தியை காந்தம் போல இழுக்கிறதுங்க. பணத்தை கையாள்வது இன்றைக்கி கஷ்டமாக இருக்குங்க. அதிகம் செலவு செய்யலாம், இல்லைன்னா பணப்பசை தொலைக்கலாம். கவனமின்மையினால் நிச்சயமாக சில இழப்பு ஏற்படும். தூரத்து உறவினர்களிடம் இருந்து எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்தையே மகிழ்ச்சியில் ஆழ்த்துங்க. ரொமான்டிக்கான நினைவுகள் இன்றைய நாளில் ஆக்கிரமித்து இருக்குங்க. இந்த நாளின் சிறு வணிகர்கள் இன்றைக்கி இழப்புகளை சந்திக்க நேரிடுங்க. இருந்தாலும் நீங்கள் கவலைப்படைய வேண்டியதில்லைங்க. உங்கள் கடின உழைப்பு சரியான திசையில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீங்க. இந்த ராசிக்காரவங்க இன்றைக்கி ஓய்வு நேரத்தில் ஆன்மீக புத்தகங்களை படிக்க வேணுங்க. இதை செய்வதன் மூலம் உங்கள் பல தொல்லைகளை சமாளிக்க முடியுங்க. திருமண வாழ்வை இனிமையாக்க நீங்கள் இதுவரை எடுத்த முயற்சிகள் யாவும் இன்றைக்கி உங்களுக்கு பலன் தருங்க. இன்றைய பரிகாரம், உங்களால் முடிந்த அளவு பெண்களுக்கு உதவி செய்யுங்கள். விருச்சிகராசி அன்பர்களே, உங்களின் ஆன்மீக இயல்புனால் இன்றைக்கி மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுங்க. உங்களின் பெற்றோர்கள் ஆதரவு அளிக்கிறதுனால நிதி பிரச்சனை தீர்ந்து விடுங்க. வீட்டு வாழ்க்கை அமைதியாகவும் வணங்கத்தக்கவும் இருக்குங்க. ஒருவர் உங்களை பாராட்டுவார். இன்றைக்கி உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் வருங்க. வழக்கமாக பிஸியான போதிலும் நீங்கள் இன்றைக்கி உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியுங்க. ஓய்வு நேரத்தில் நீங்கள் இன்றைக்கி ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்ய முடியுங்க. உங்கள் துணை நொடிப்பொழுதில் உங்கள் வேதனைகள் அனைத்தையுமே தீர்த்துடுவாங்க. இன்றைய பரிகாரம்,
சிறுமிகளும் பெண்களும் சந்திரன் ஆட்சியின் கீழ் வராங்க. அதனால் அவங்களின் உணர்வுகளை புண்படுத்துவதை தவிர்த்துடுங்க. காதல் வாழ்க்கை சீராக மாற்ற உங்கள் காதலியை கௌரவப்படுத்துங்க. அவரின் மனதை புண்படுத்தாமல் இருக்க அன்பான வார்த்தைகளை பேசுங்கள். இது உங்கள் இருவருக்கும் உண்டான அன்பை அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்கும். புரிதலையும் இது ஏற்படுத்துங்க. தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்கள் ஆதரவு அளித்து உங்களை மகிழ்விப்பாங்க. நிதி பற்றாக்குறையை தவிர்க்க பட்ஜெட்டை மீறாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமும் அக்கறையும் காட்ட வேணுங்க. இன்றைக்கி ஒரு மனம் உடைவதை தடுக்க புதியவற்றை கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் ஆர்வம் குறிப்பிடத்தக்க வகையில் இருக்குங்க. இந்த நாள் சிறந்த நாட்களில் ஒன்றாக இருக்கலாம். இன்றைக்கி பகலில் நீங்கள் எதிர்காலத்திற்கான பல நல்ல திட்டங்களை உருவாக்க முடியுங்க. ஆனால் மாலையில் தொலைதூர உறவினர்களின் வீட்டுக்கு வருவதனால உங்கள் திட்டங்கள் அனைத்தும் மூழ்கிவிடுங்க. உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி இனிமையான நாள் இதுங்க. இன்றைய பரிகாரம், அனுமன் கோவிலுக்கு பாதாமை வழங்கி பாதி பாதாமை மீண்டும் லாக்கரில் கொண்டு வந்து வைத்தால் பொருளாதார நிலை நன்றாக இருக்குங்க. தொழிலையும் நல்ல லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, உங்களை சாந்தமாக வச்சிருக்க உதவும் செயல்களில் ஈடுபாடு காட்டுங்க. இன்றைக்கி முதலீடுகள் தவிர்க்கப்பட வேணுங்க. உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றி உள்ள சூழ்நிலையை பிரகாசமாக்குங்க. காதல் வாழ்வு வைப்ரேட்டராக இருக்குங்க. உங்கள் வேலையில் முக்கியமான ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். சரியான நேரத்தில் வேகமாக எடுக்கும் நடவடிக்கை மற்றவங்களை விட உங்களை முன்னிறுத்துங்க. சில பயன் தரும் யோசனைக்காக உங்கள் சகாக்கள் சொல்வதை காது கொடுத்து கேளுங்க. ஒரு சூழ்நிலையை கண்டு நீங்கள் ஓடினால் அது மிக மோசமாக உங்களை பின்தொடர்ந்து வருங்க. சுவையான டின்னர் இல்லைனா நிம்மதியான உறக்கத்தை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைய பரிகாரம், கருக்கொள்ளியை தவிர்த்திடுங்க. கர்ப்பிணி பெண் இல்லைனா தாய்மையின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. அது உங்களுடைய நிதி நிலைமையை மேம்படுத்தும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் உடலை ரீசார்ஜ் பண்ண முழு ஓய்வு எடுக்க வேணுங்க. இல்லாவிட்டால் அயர்வின்றி வந்து குறுகிய மனப்பான்மையை ஏற்படுத்திவிடும். நாளின் பிற்பகுதியில் நிதி நிலைமை மேம்படும். உங்கள் தாராள இயல்பை நண்பர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்காதீங்க. உங்களை மகிழ்விக்கும் செயல்களை உங்கள் அன்புக்குரியவர் செய்வாங்க. கடின உழைப்பு மற்றும் பொறுமையின் மூலம் இலக்குகளை அடைவீங்க. இன்றைக்கி நீங்கள் வீட்டின் மிக சிறிய உறுப்பினர்களோடு ஒரு பூங்கா இல்லைனா வணிக வளாகத்திற்கு செல்லலாம். உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி மிக இனிமையான நாளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கும் உங்கள் துணையை நேசிக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுங்கள். இன்றைய பரிகாரம், வெள்ளி நகைகளை அதிகம் பயன்படுத்துவது குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்திருக்குங்க. அது மிகவும் நல்லதுங்க. மீனராசி அன்பர்களே, இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்கும் நெருக்கடிக்கு சிலர் ஆளாவீங்க. அது உங்களை டென்ஷனாகவும் பதற்றமாகவும் ஆக்குங்க. சூதாட்டத்தில் முதலீடு செஞ்சவங்களின் பணம் இழப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க. உங்களை சூதாட்டத்திலிருந்து தள்ளி இருக்க அறிவுறுத்தப்படுதுங்க. நிலுவையில் உள்ள வீட்டு வேலைகளில் சிறிது நேரம் செலவாகுங்க. நிறைய மோதல்கள் இருந்த போதிலும் இன்றைக்கி உங்கள் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்குங்க. உங்கள் பங்குதாரரை மகிழ்ச்சியாக வச்சிருக்க முடியுங்க. இன்றைக்கி உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் வருங்க. இன்றைக்கி வீட்டிற்கு வெளியே வசிக்கிறவங்க தங்கள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஒரு பூங்காவில் இல்லைனா ஒதுங்கிய இடத்துல மாலையில் நேரம் செலவிட விரும்புகிறாங்க. இன்றைக்கி வேலையில் உங்களுக்கு சாதகமான நாளுங்க. இன்றைய பரிகாரம், தாய்மையின் உணர்வுகளை மதித்து அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இது உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க.